சுத்தமல்லி திருவிழா் கழகத்தினுடைய திங்கள் கூட்டம் ஆரம்ப இருக்கின்றது இந்த வழக்கத்துடைய முதல் கூட்டம் இது தொற்றுநோய் காரணமாக சில காலங்கள் நடைபெறாமல் இருந்தது உங்களுடைய தமிழ் ஆர்வலர்களுடைய ஆர்வத்தாலும் உங்களுடைய உத்தரவ ஆதரவாலும் இந்த கூட்டம் ஆரம்பிருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தரும்படி மதிப்புக்குரிய ஆசிரியர் ஐயா முத்தரசு அவர்களை தலைமையில் கேட்டுக்கொள்கிறோம் அதை வழிமொழிகிறேன் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து சிறப்பிக்கும்படி ஐயா ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவிற்கு நிறைவுரையும் சிறைப்பினை மாற்றிருக்கின்ற ஐயா செந்தனையா அவர்களை மேடை கூறும்படி அழைக்கின்றோம் இந்த ஆண்டு முதற்கூட்டமாக சுத்தமிழி திருவள்ள கழகம் மிக சிறப்பாக நடைபெறுகொண்டிருக்கிறது பொன் மேற்கு நூல் அறிமுக விழா ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை விழாவிற்கு வருகை புரிந்த தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தலை இறைவணக்கம் நல்க நல்கவிருக்கும் சு முத்தையா டிஎன்இபி ரிட்டையர்ட் அவர்களே தலைமையை விட்டிருக்கும் முத்தரசு ஆசிரியர் அவர்களே முன்னிலை வைத்திருக்கும் வி ராமன் மற்றும் ஆதி மூலம் பள்ளி கல்வி கல்வி அலுவலர் அவர்களே நூல் ஆய்வுரை வீட்டு வீட்டு இருக்கும் எம் ரமணி முருகேசன் மற்றும் கவிஞர் பி தானப்பன் அவர்களே திரு மா கண்ணன் தலைமை ஆசிரியர் அவர்களே திரு மா சக்தி வேலாயுதம் கவிஞர் அவர்களே வாழ்த்துறை நல்க இருக்கும் பட்டிமன்ற நாவலர் திரு வி பாமணி அவர்களே மு சுப்பிரமணியன் ஆசிரியர் அவர்களே எம் சங்கன் நாராயணர் அவர்களே எம் முருக இளங்கோ அவர்களே எம் நல்லசிவன் அவர்களே ச திரவியம் அவர்களே வி செந்தில்நாயகம் ஆசிரியர் அவர்களே ஏற்புரை நல்க இருக்கும் நூலாசிரியர் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்களே நன்துறை நல்க இருக்கும் சுத்தமலி கழக திருவுள்ள கழக தலைவர் சொக்கலிங்கம் அவர்களே மற்றும் ஆண்டோர்களே சான்றோர்களே எல்லாரையும் அனைவரையும் வருக வருக என சுத்தமலை கழகம் சுத்தமொழி சார்பாக வரவிருக்கிறோம் இறை வணக்கம் ஐ இந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெழுதேனும் பாகும் பருப்பு இமை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமர் மூன்றும் தாம் கலையாத கல்வியும் குறையாத வயது மூர்க்கப்படுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுமணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாடாத கீட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கோடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடுமொரும் துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கொண்டாய் அலையாளி அருதுமாயன தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே சகல செல்வங்கள் வந்தறையுமே கிரிராசனையம் மாதேவி நின்றி சத்திய மாணித்யமே உள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி ஆயிரமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆக நல் ஒண்ணு கொற்றி தொகை தரும் பதினாறும் பேரும் தொந்தரளி நீ சுவானந்த வாழ்வழிப்பாய் சுவித குணசாலி படிப்பாளி அணுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவனான் நிஜ அடிக்க மகிமை வளர்ந்திருக்கட ஊரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி வாமி அபிராமி உமையே அடுத்ததாக ஆசிரியர் தலைவர் தலைமுறை ஆற்றுவார்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நமக்கு அதாவது கொல்லன் தெருவில் ஊசி வைக்கிற மாதிரி நான் உட்காந்துருக்கேன் அவர் டிஎம்எஸ் அந்த திருவிழாடரில் சிவாஜி கணேசன் சொல்லுவான் தலையால் தண்ணி குடித்து பார்த்தாரு எனக்கு பாட்டும் வரல ஒன்றும் வரல அப்படிமா அதே மாதிரி சார் அவங்க என்னை ரெண்டு மூணு கூட்டத்துக்கெல்லாம் கூட்டு போனாங்க எப்படியாவது இவங்களை கொண்டு வந்துடலான்னு நினச்சாங்க முடியலை ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த தபேலா வாசிக்க பாட்டு வாசிக்க இந்த மாதிரி இதுக்கு தான் செல்வேன் மற்றபடி நான் இந்த மாதிரி மேடையில் பேசுவேன் ஏதாவது கொஞ்சம் நேரம் பேசுவேன் அவ்வளவுதான் அதனால் செந்தமிழ்லேயோ தமிழ்லையோ அந்த இலக்கிய நடையிலோ பேசுவது என்பது கொஞ்சம் எனக்கு எளிதான காரியம் அல்ல அதனால் தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளவும் அதாவது இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவதற்கு நான் தகுதி தானா என்பதை ரொம்ப எப்படி என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதில் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இடராகத்தான் இருந்தது சரி நம்ம சார்லாம் இருக்காங்க ஏன்னா நாங்கள் செந்தினாய் சார் என்னச்சுவாங்கன்னா ஒரு பட்டிமன்றம் வந்ததுன்னா ஸ்டாஃப் ரூமில் வந்து ஒரு கதையை போட்டுவிட்டு அவங்க பாட்டு க்ளாஸுக்கு போயிடுவாங்க பிறகு அதை பற்றி நாங்கள் எல்லாம் விவாதித்து ஒரு கருத்தை சொல்லுவோம் அந்த கருத்தை எடுத்து கொண்டு போய் அந்த மாதிரி அவங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் உண்டு இருந்தாலும் அவள் கூட இருந்த காரணத்தினால கொஞ்ச நேரம் மைக்க பிடிக்க முடியுது அவ்வளவுதான் மற்றபடி இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் பா பாமினி சார் கூட போவேன் ஐயா தனி சொற்பியாளர் வாசிப்பாங்க அதெல்லாம் தெரியும் என்னால் முடிந்தது என்னென்னா தபேலா வாசிப்பேன் இந்த பேடு வாசிப்பேன் தவ தவில் வாசிப்பேன் இந்த மாதிரி கச்சேரிகள் போவதற்கு நான் தகுதியுடையவன் இருந்தாலும் இந்த திருவள்ளுவர் கழகமானது அதாவது இந்த தமிழை முதலில் நாம் காக்க வேண்டும் அதற்கு அடுத்தது தமிழின் உயர்ந்த ஒரு இதான திருக்குறளை எழுதிய அந்த திருவள்ளுவருக்கு கழகம் அமைப்பது எல்லோருக்கும் கிடைத்திருக்கு அறிய பொறுப்பு பாக்கியம் அல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய பாக்கியம் அங்கே மகரி மகரிஷி சொல்லுவாங்க இந்த அறிவு திருக்கோயில் வரணும் அப்படின்னா அதற்கு பாக்கியம் செய்திருக்கணும் அதுதான் இப்போ என்ன முதல்ல கூப்பிடுவாங்க அங்கே கூப்பிடுவாங்க கூட போக மாட்டேன் அப்போ என்னமோ இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பிறகு அதுக்குள்ளே போன பிறகு தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிந்தது அதுபோல் இந்த திருவள்ளுவர் கழகமானது ஒரு சிறந்த முறையில் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கடுத்தால் போல் எனக்கு ஒரு பட்டத்தை வழங்கினார்கள் இந்த திருவள்ளுவர் கழகத்தின் சார்பாக பன்முக பாவலர் என்ற பட்டம் அந்த பட்டத்திற்காக ஏற்புரை அன்றைக்கு நேரம் இல்லை அதனால் நானும் என்றாவது ஒரு நாள் அதற்கு ஏற்புரை வழங்கி எல்லாரையும் கௌரவித்து நான் ஒரு சின்ன என்னால் ஏன்ற அளவிற்கு உபசரித்து செய்ய வேண்டும் என்று ஆய்க்கிறேன் அதுக்கு இடையில் இந்த கொரோனா வந்து குறுக்கிட்ட காரணத்தினால் அதை என்னால் செய்ய இயலவில்லை ஏலவில்லை என்பது உடனே முடியவில்லை கட்டாயம் எனக்கு இப்பொழுது எழுபது ஆகப் போகிறது அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அழைத்து உங்களை எல்லாம் கௌரவப்படுத்திக் கொள்கிறேன் கௌரவப்படுத்துவேன் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து கொண்டு மேலும் இந்த சங்கமானது சிறப்புற வாழ்வதற்கு நல்ல முறையில் சிறந்து விளங்க என்னாலான உதவிகளை செய்வேன் என்று வந்தாலும் என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று உறுதி கூறி என்னுடைய தலைவர் முன்னரே இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்